Welcome to Rana Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. அதுக்கு வந்து அடுப்புல வச்சிருக்கோம். அது காஞ்சிருச்சு. அதுல 2 ஸ்பூன் ஆயில் போட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துருவோம். ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தா போறோம். நீங்க உங்க வீட்ல எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ள நாம அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம அதில் வந்து துவரம் பருப்பு பச்சரிசி ஊற வச்சு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட 4 ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் பெருங்காயம், இதையும் நம்ம சேர்த்து அதோட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்சி பேஸ்ட் வந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் குற குறன்னு இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அதோட கொஞ்சம் மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதோட கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து சும்மா விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அந்த வதங்கின வெண்டைக்காய் பாருங்க இப்படி இருக்கு. இப்படி எடுத்து போட்டால்தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் குழம்பு. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அந்த குழம்புல சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அந்த அரைச்ச விழுது பார்த்தீங்கன்னா நம்ம தனியா, காஞ்சி மிளகாய், துவரம் பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் அரைச்சது வந்து அந்த மசாலா வந்து அந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குவோம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இது வந்து நான் வீட்லேயே தயார் பண்ண வடாங்க, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது வந்து நான் வீட்டிலே பண்ணதுங்க. அதோட ரெசிபி எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது அந்த வடம் பொருந்துருச்சுங்க. அதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து 4 பூண்டும் அப்படியே இடித்து வச்சுருக்கேன். இடித்து போட்டால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா ஐட்டத்தை இப்படியே ஊற்றிடுவோம். அந்த பாத்திரத்தை அப்படியே கழுவி இதில் ஊற்றிடுங்க. கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா அந்த மோர் குழம்புக்குள்ள மசாலாலாம், அதை வந்து நீங்கள் இடையில மூடி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் கிண்டி விடணும். இல்லைன்னா அப்படியே அந்த பருப்பு போட்டதுக்கு அதுக்கும் அடிபிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 250 மில்லி தயிர் இருக்கும், நான் அதை சேர்க்க போகிறேன். தயிர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துனீங்கன்னா தான் மோர் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் கலந்த தயிரை வந்து இதில் சேர்த்துட்டேன். மோர் இருந்தாலும் மோர் வச்சும் பண்ணலாம். இது வந்து இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து நாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதி விடக்கூடாது. 1 நிமிஷம் இருந்தால் அங்கே வந்து அங்கே ஓரமெல்லாம் பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வரப்போ நம்ம வந்து இந்த பார்த்திங்களா வருது பார்த்திங்களா நடுவில் அந்த பபுள்ஸ் வரப்போ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ரெடி. எங்களோட
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ.